இப்போ ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா தைராய்டு டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டமன் அதாவது பெல்விஸ் ஸ்கேன் எடுங்க, சரிங்களா? ஸோ ஸ்கேன் எடுக்கும்போது நமக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ், நீர்க்கட்டிகள் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து மென்சஸ் வந்து சரியாகாது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நல்லா வந்து யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும், அதே மாதிரி நீர்க்கட்டி வந்து நல்லா கம்மியானுச்சுனாலே நமக்கு இந்த மென்சஸ் வந்து ரெகுலராக வந்து மாதம் மாதம் வர ஆரம்பிச்சிடும், பயப்பட வேண்டாம். டெய்லி காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து காலை ஏஞ்சதுமே வந்து வெறும் வயிற்றில் வந்து நமக்கு அரச இலை கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அரச இலை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நீங்கள் டெய்லி காலைல வந்து எடுத்துகிட்டு வாங்க. அது நம்ம யூட்ரஸில் இருக்க எல்லா தொந்தரவும் படிப்படியாக கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலர்ச்சிக்காய் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கலர்ச்சிக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலைல வந்து அந்த அரச இலை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கலர்ச்சிக்காய் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு நீர்க்கட்டி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். மென்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைக்கிளும் ரெகுலராக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு இந்த மென்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம ஹிப்போன்ஸு அதே மாதிரி நம்ம யூட்ரஸ்லாம் நல்லாவே வந்து பலமாக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.